ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவில் பப்ஜி மற்றும் டிக்டாக் அப்ளிகேஷன் தடை பண்ணிட்டாங்களாம். இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு இன்ஜோரி இன்ஃபர்மேஷன் சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில சமூக வலைதளங்களில் பப்ஜி கேமை தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். அது என்னன்னா, மகாராஷ்டிரா ஹைகோர்ட் வந்து பப்ஜி கேம் விளையாடுறனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அதனால பப்ஜி கேம் தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் காப்பி ஷேர் பண்ணியிருக்காங்க. யாரும் பயப்படாதீங்க, நம்ம பசங்க தான். ஏன்னா அதில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. பண்ணுறது பண்ணுறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணலாம்ல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ், வேலு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற காலேஜில், அவங்க கேம்பஸ்குள்ளே பப்ஜி கேமை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பப்ஜி கேம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க. அதனால அந்த கேமை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கேம்பஸ்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிக்டாக்ல வந்து டிக்டாக்கை யூஸ் பண்ணக்கூடாது, தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. இது ரெண்டுமே போயிங்க. பப்ஜி கேமே யூஸ் பண்ணலாம், டிக்டாக்கே யூஸ் பண்ணலாம், ரெண்டையும் நம்ம நார்மலாக எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கேமையும் அவ்வளோ சீக்கிரம் தடை பண்ண முடியாது. அதில் ஏதாவது வன்முறையை தூண்டுற மாதிரி விஷயமோ இல்லை அடல் கண்டென்ட்ஸோ இருந்தால் மட்டும்தான் அதை தடை பண்ண முடியும். இதே மாதிரி டைம் பாஸ்க்காண்டி கேம் விளாட்ற தப்புலங்க. டைமை பாஸ் பண்ணுறதுக்காண்டே கேம் விளாடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. எந்த ஒரு கேமுக்குமே அடிக்ஷன் ஆகாமல் நம்ம நார்மலாக அதை வந்து ஒரு டைம் பாஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணி என்டர்டைன்மெண்ட் மட்டுமே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. சில கேர்ள்ஸும் டிக்டாக் ரொம்ப அடிக்ட் ஆகி ஃபோன் கூடயே நிறைய நேரம் பேசுகிறாங்க, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசவே மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி டிக்டாக் பண்ணுங்க.